புதுச்சேரியில அதிரடி திட்டங்களை தீட்டி அசத்தும் கிரண்பேடி. புதுச்சேரியோடைய துணை ஆளுநராக கிரண்பேடி ஐபிஎஸ் பொறுப்பேற்றிருக்காங்க. அன்றைய தினத்திலிருந்தே பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு வராங்க. அவங்களுடைய இந்த அதிரடி செயல்கள் அரசு அதிகாரிகளை மட்டுமல்ல அரசியல் தலைவர்களையும் கதிகலங்க வச்சிருக்கு. அரசு ஊழியர்கள் அனைவரும் காலை 9 மணிக்கே அலுவலகத்திற்கு வந்துடணும் அப்படின்னு உத்தரவிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாம மாலை 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அதிகாரிகள் தங்களுடைய அலுவலகத்துல பொதுமக்களை சந்திச்சு குறைகளை கேட்கணும். அந்த நேரத்துல எந்த விதமான மீட்டிங்குகள் இருக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டு இருக்காங்க. லஞ்சம், ஈவ்டீசிங், சமூக விரோத செயல்பாடுகள் பத்தி பொதுமக்கள் புகார் கொடுக்க 1031 அப்படிங்கிற இலவச தொலைபேசி எண்ணை அறிவிச்சிருக்காங்க. புதுச்சேரிய அமைதியான யூனியன் பிரதேசமாக மாத்தவும் குற்றங்களை தடுக்கவும் அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக சொல்லிருக்காங்க. இதே மாதிரி கல்வி அதிகாரிகள் பள்ளிக்கூடங்கள்ல அதிரடி விசிட் செஞ்சு மாணவர்கள் ஆசிரியர்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கணும், மருத்துவமனைகள்லயும் திடீர் ஆய்வுகள் நடத்தப்படணும் அப்படின்னு, போக்குவரத்து விதிமுறைகளை மீறவங்களுக்கு அந்த இடத்திலேயே அபராதம் விதிக்கணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. விஐபிகளுடைய வருகைக்காக பொதுமக்களை பாதிக்கிற வகையில போக்குவரத்துகளை நிறுத்தக்கூடாது, இந்த உத்தரவுகளை எல்லாம் 1 வாரத்துக்குள்ளார அமுல்படுத்தணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு கிரண்பேடி உத்தரவிட்டு இருக்காங்க. கிரண்பேடி பதவியேற்பு விழாவில தன்னுடைய காலில் விழுந்த எம்எல்ஏவோட காலில் பதிலுக்கு விழுந்து அனைவரையும் அதிர வச்சவங்கிறது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில வந்து ஒரு தவறான செய்தி வந்தது, இறந்து விட்டதாக, அது கூட திருஷ்டி போகட்டும் அப்படின்னு விட்டுவிட்டேன். மறுபடியும் நேத்துல வந்து என் நண்பருக்கு மறுபடியும் ஒரு குறிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் இப்படி போட மாட்டார்கள்.